அடைக்கலமே எங்கள் துருகமே நாங்கள் நம்பியிருக்கிற கேடகமே ஓ தேங்க் யூ ஜீசஸ் என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறார் என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறார் கையை உயர்த்தி ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார் ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார் ஆறுதல் தருகிறார் சொல்லுங்க அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவரை பார்த்து எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர் தானே சுராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர் தானே சுராஜா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவும் அவர் மேல் வைத்து விடுங்கள் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கிருக்கிற பாவத்திலும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடகடுவோம் அவர் நம்மை திராணிக்க மேலாக ஒரு நாளும் நம்மை சோதிக்க மாட்டார் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டாலும் நான் உண்மை மாத்திரம் உண்மையா நம்புவேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள நான் தள்ளப்பட்டாலும் நீங்க அழைச்ச அழைப்புல நான் உண்மையா உங்களை நோக்கி ஓடுவாண்டவரேன்னு சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கையை உயர்த்தி நம்ம எல்லாரும் உண்மை உள்ளவர்கள் நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் உண்மை உள்ளவர்கள் எதை வச்சு ஆண்டவரே எங்களை உண்மை உள்ளவர்கள் நீங்க சொன்னீங்க உண்மை உள்ளவர்கள் சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்ல ஆண்டவரே தகுதி இல்லாதவர்களை அவர் தகுதி படுத்தி நடத்த வச்சிருக்கிறாரு எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவரை செய்திருக்கிறாரு அவர் எத்தனை நல்லவர் அவர் கிருபை எத்தனை நல்லது கரங்களை தட்டி அந்த கிருபைக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம் அவர் எத்தனை நல்லவராக இருக்கிறார் தாழ்வில் நம்மை நினைச்சிருக்கிறார் ஓ நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் Thank you Jesus பலவிதமான வேதனையோடு சூழ்நிலைகள் எந்த பக்கம் திரும்பினாலும் கல்லறை போல இருட்டா இருக்குது என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பலவீனத்தால் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் ஒருவேளை பிள்ளைகளை குறைச்ச கலக்கத்தோடு மிக வருத்தத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து கண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிறாய் எதிர்காலத்து குறித்த பல பயங்கள் வேலை ஸ்தலத்துல தாங்க முடியாத வழிகள் ஆண்டவரே என் கண்ணீரெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே பாருக்கிறீங்க எனக்கு ஒரு விபோச்சனம் கிடைக்காத ஆண்டவரே என் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்காத அப்பான்னு ஒவ்வொரு நாளும் இரவுல ஆண்டவரை நோக்கி நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் அண்ணால் மிகுந்த பாரத்தோடு ஒரு நாள் தேவ சமூகத்திற்கு தன்னை அர்ப்பணித்தால் அண்ணாளுக்கு நேராக புறப்பட்டு வந்த வார்த்தை நீ சமாதானத்துடனே போ மகளே நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் ஓ நீ சமாதானத்துடனே புறப்பட்டு போ கர்த்தரின் ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை சமாதானத்துடனே புறப்பட்டு போங்கள் நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியம் நிச்சயமாக நடக்கும் பயப்படாதே உனக்கு வேண்டியது எல்லாம் நான் செய்வேன் கர்த்தரின் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை சமாதானத்துடனே புறப்பட்டு போங்கள் நீங்கள் பல வருடமாய் கண்ணீரோடு வழித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் இதை குறித்து சோர்ந்து போகாதீர்கள் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக நாம் ஓடுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அதை படிக்கும் போது அதோட ஒரு கூட ஒரு கேள்விக்குறி நீங்க போட்டீங்கன்னா எப்ப செய்து முடிப்பார் எப்ப செய்வாரே
வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்துவங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் சில கட்டளைகளை வைத்திருக்கிறார், நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். யாருக்கு வாக்கு தத்துவத்தை உண்மையாக கொடுப்பார்னா, இதில் கூறப்பட்டிருக்கிற கட்டளைகளை உண்மையாக கை கொள்கிறவர்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுப்பார். ஆமென். ஏன் எல்லாருடைய மூஞ்சி கொஞ்சம் அப்படியே சுருங்கி போயிடுச்சு? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொன்ன உடனே நல்லா சந்தோஷமா இருந்தீங்க. கட்டளைன்னு சொன்ன உடனே தேவ பிள்ளைகள் கட்டளைகளை உண்மையாய் கை கொள்ளும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். சத்தமராமே எப்ப செய்து முடிப்பார்? வீட்டில் போயிட்டு இன்னைக்கு 138 சங்கீதத்தை நீங்க பொறுமையா லைன் பை லைன் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆழமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இதற்குள்ளாக வைத்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ரெண்டாவது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த வேர்ட் பணிந்து ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. I will bow down towards your holy temple. Bow down, ஒரு ரெவரன்ஸ், ஒரு தாழ்மை அந்த இடத்துல குறிக்குது. ஆறாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க, இன்னும் அழகா போட்டிருக்கிறாரு. கர்த்தர் உயர்ந்தவரா இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறாராம். ஆமென். அப்போ கர்த்தர் யாருக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஆன்சர் தான், தாழ்மையோடு இருந்தா கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பக்கத்துல பார்த்து தாழ்மையா கையை பிடிச்சு சொல்லுங்க, தாழ்மை இருந்தா கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். எப்ப செய்வார்னா, நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையை தரித்து கொள்ளும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாராம். இதை எழுதின சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தாழ்மை. சங்கீதக்காரனாக ஏதாவது ஒரு சாதாரண ராஜா கிடையாது, இஸ்ரவேலை ஆண்ட ஒரு மகாபெரிய ராஜா. அவ்வளவு தூரம் ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்திருந்தாலும் அவனுக்குள்ள அந்த தாழ்மை உள்ள இருதயத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கத்துக் கொடுத்தாராம். இந்த ஒரு காரியத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு. அது தாவீது ராஜா பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் அவனுக்குள்ள. உடனே அரண்மனையில இருந்து கீழே இறங்கி போயிட்டு உடன்படிக்கை பெட்டி வந்துட்டு இருக்குது. ராஜா ஒரு பெரிய ராஜா கீழே போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறார். வேலைக்காரங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறாரு. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா, தாவீதுடைய வீட்டம்மா ஓரமா ஜன்னல்ல இருந்து பாத்துட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் எப்படி பாத்துருப்பாங்க, நீ வாயா வீட்டுக்கு மேல, இவ்வளவு பெரிய ராஜாவா நீ உயர்த்தி ஆண்டர் வச்சா கீழே சட்டை கழட்டி போட்டு பொண்ணுங்க மாடி போய் ஆடிட்டு இருக்கிற, நீ வேலை மேலதான் உனக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா மனசுல ஒரு என்ன சொல்றது பேசிட்டு இருக்க, நம்ம ஆளு எல்லாத்தையும் டயர்டா ஆடி முடிச்சுட்டு மேல வீட்டுக்கு போனா அந்த அம்மா ரெடியா நின்னுட்டு இருக்கிறாங்க. ஏயா கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்ல அப்படின்னு சொல்ல, தாவீது ஏன் தெரியுமா, ஆடு மைத்திருந்த என்ன உயர்த்தி ராஜாவா வச்சிருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. இது என்னுடைய பலன் இல்ல, அவர் என்ன உயர்த்தி வைத்திருக்கிறார். என்ன உயர்த்தின தேவனத்துக்கு முன்னாடி நான் இன்னும் நீசனா கூட போய் ஆட தெரியும் சொல்லிட்டு அவன் தேவனை உயர்த்த ஆரம்பித்தானாம். ஹல்லேலூயா. தாழ்மை பாருங்க எந்த அளவுக்கு ஒரு தாழ்மை. இன்னைக்கு கூட இஸ்ரேல் தேசத்துல தி சிட்டி ஆஃப் டேவிட்னு ஒரு பெரிய நகரமே இருக்குது. தாவீது ஆண்டவர் அந்த அளவிற்கு அவன் ராஜ்யத்தை உயர்த்தி வைத்தார். ஏன், அவனுக்குள்ள காணப்பட்ட அந்த தாழ்மை நிறதயம். எந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டாலும் உயர்ந்திருக்கிறது நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் என்று புரிந்து கொண்டான். யோவான் சானகளை தான் சொன்னார், ஆண்டவரே நான் செருகணும், நீங்க பெருகணும்ப்பா, என்ன பெருமை பாராட்ட எனக்குள்ள என்ன ஆண்டவர் இருக்குது. நான் தாழ்ந்த ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி, சபைக்குள்ள இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம். அவர் நினைச்சிருந்தா ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்திருக்கலாம், ஆனா அதற்கு கூட அவரு நமக்கு முன்மாதிரியா இருக்கணும், நமக்கு தாழ்மையா கத்து கொடுக்கணும் சொல்லிட்டு ஏழை கோலம் எடுத்து சாதாரண ஒரு தச்சனுடைய வீட்டுல வந்து ஒரு மகனா பிறந்து இந்த உலகத்துல வந்தாராம். ஏன் தெரியுமா, உங்களுக்கும் எனக்கும் தாழ்மையை சொல்லி கொடுக்கத்தான். ஆமென். பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சி உணர்வாட்டி கூட சொல்லிருங்களேன், தாழ்மை ரொம்ப அவசியம். தாழ்மை இருந்தாதான் கத்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். அவரே எதிர்த்து நின்னாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்னதான் போய் முட்டி மோதினாலும் அது இந்த பெருமைக்கு பேர் போன ஒருத்தர் இருக்கிறான். அவருடைய ஹிஸ்டரியெல்லாம் நான் படிச்சு பார்த்தேன், எனக்கே கோவம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஆண்டவனை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, அதை காத்து காக்க தெரில அங்கிருந்து கீழே இறங்கி வந்து எங்களை பாடா பற்றிடான்னு உட்காந்து ஒரு நாள் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அவனுடைய அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெயர், விடிவெள்ளி நட்சத்திரம், தி பிரின்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், லூசிஃபர். லூசிபர் குறிச்சு நான் ஒரு ஹிஸ்டரி படிச்சேன். எல்லா தூதர்களை காட்டிலும் ஒரு யூனிக், ஒரு வித்தியாசமான தூதனை ஆண்டவர் அவனை படைச்சாராம்.
அதுல ஒரு காரியம் அவனுடைய ரெண்டு சிறகுகளை ரெண்டு பக்கம் விரிச்சா அந்த ரெண்டு சிறகுகள இருந்தும் ஒரு டிஃபரண்ட் வேறு வேறு விதமான டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் அந்த சிறகுல இருந்து வருமா. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்தார். அவனுக்குள்ள அவன் தள்ளப்பட்டது எதனால தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த பெருமை. தேவனுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு வாயை திறந்து கூட சொல்ல மனசுல நினைச்சு அங்கிருந்து கீழே தள்ளி விட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையோடு இந்த சபைக்கு வந்தீங்க, சபை உள்ள வந்து உட்காந்துட்டு ரெண்டு கையை உயர்த்தி என்னதான் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆண்டவரை துதிச்சு பாடினாலும் கத்திரந்த ஆறுதலை பிரியப்படவே மாட்டார். நீங்க எங்க வேணா எழுதி வச்சுக்கலாம். எனக்கு ஏன் நீங்க நீங்க பேசுறது தப்பு பிரதர், உங்க மேல நான் கோச்சுக்கிறேன்னா கோச்சுங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நான் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு சத்தியம் ரொம்ப பிடிக்கும்? அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இந்த பெருமை தாங்க. அதான் சங்கீதக்காரனாக தாவீது சொல்றான், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து, I will bow down towards your holy temple. அது தாழ்மையை குறிக்குது. கர்த்தர் உயர்ந்தவரா இருந்தோம், தாழ்மை உள்ளவர்களை தான் அவர் நோக்கி பார்க்கிறாராம். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். கை உயர்த்தி சத்தமா ராமன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் யாருக்கு செய்து முடிப்பார் அப்படின்னா, முதலாவது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் ரெண்டு வசனம், உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், இரண்டாவது உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கர்த்தர் யாருக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, முதலாவது காரியம், அவரை முழு இருதயத்தோடு துதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாராம். ஆமென். ரெண்டாவது நான் சொன்னேன், மூன்றாவது வசனத்தை பாருங்க, மூன்றாவது வசனத்தை பாருங்க, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினார், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். ரெண்டாவது கர்த்தர் யாருக்கு செய்து முடிப்பார்னா, அவரை ஒவ்வொரு நாளும் நோக்கி கூப்பிடும் போது அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராம். மூன்றாவது ரொம்ப முக்கியம், அதுதான், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாராம். வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்துவங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் கட்டளைகளை வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, முதலாவது காரியம் நான் என்ன சொன்னேன், அவரை முழு இறுதியோடு அவரை துதித்து பாடணும். ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி தேவ பிரசன்னத்தில் நிரம்பி அவரை கூப்பிடும் போது, ரெண்டாவது, மூன்றாவது, தாழ்மை உள்ள இறுதியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போது கர்த்தர் அவற்றையும் செய்து முடிப்பாராம். ஹல்லேலூயா. முழு இறுதியத்தோடு துதிச்சு பாடுறதுனா என்ன மீனிங்? ஆண்டர்தான் ஒரு இடத்துல சொன்னார், இவர்களுடைய வாய் மட்டும் தான் என்ன துதிச்சு பாடுது, இருதயம்லாம் தூரமா இருக்குது, என்னை விட்டு எங்கேயும் தூரமா இருக்குது. சில பேர் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாக்கெட்ல ஒரு ஒரு 500 ரியால் இருந்தா போதும், அல்லேலூயா ஆனது பாட்டுலாம் பயங்கரமா வரும், சந்தோஷமா இருப்பாங்க. அதே அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லைன்னா, ஏதோ எழு வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி கை மட்டும் தட்டின்னு பாஸ்தர் பாட சொல்றாரு, இல்லைன்னா வாயை திறந்து கேப்பா கை தட்டி பாடுப்பான்னு சொல்லுவாருன்ற ஒரு காரணத்துக்காக பாஸ்டருக்காக கை தட்டி பாடுவாங்க. ஆனால் இறுதி எல்லாமே தூரம், அந்த பிரச்சனையே யோசிச்சுட்டு இருக்கோம். அது முழு இறுதியத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக சொல்லி துதிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க முழு இறுதியத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை. யோபு எல்லாவற்றையும் இழந்த பிறகும் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தான். எல்லாத்திலும் கொடுமை, 10 பிள்ளைகளை ஒரே நேரத்தில் இறக்கும் போது அவனுக்குள்ள இருந்த வலி எவ்வளவு ஒளியா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன இழப்பு வீட்டுல வந்தாலே அழுகுறோம், முட்டி மோதி அழுகுறோம், 10 பசங்களை ஒரே நேரத்துல கண்ணுக்கு எதிர பாக்குறான், அவனுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அவன் மனைவி பின்னாடி இருந்து கத்தி வச்சு குத்துறது போல பின்னாடி குத்துறா, இன்னுமா என் ஆண்டவர் ஆராதிக்கிற, ஆண்டவர் நன்மை செய்யும் போது மட்டும் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, 10 பசங்களை எடுத்துட்டாரு, இன்னும் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கிற, செத்து போய் அப்படின்னு சொல்ற அந்த மனைவி. குடும்பத்தை போல நேசித்த நண்பர்கள் அவனை பின்னாடி இருந்து கத்தி போல குத்தும் போது, நீ தப்பு செஞ்சிருப்படா, நீ தப்பு செஞ்சனாலதான் ஆண்டவர் உன சோதிக்கிறாருன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு அழுது இருப்பான். ஆனா தேவனை துதிக்கிற துதியை மாத்திரம் ஒரு நாளை விடல, மாறாக அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அதுதாங்க மொழியத்தோட ஆராதிக்கிற ஆராதனை. என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், உயர்வோ தாழ்வோ, பசியோ பட்டினியோ, நிர்வாணமோ, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து ஒரு நாளும் என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று சவாலாக பவுல் சொன்னது போல, அதுதான் மொழியத்தோட ஆராதிக்கிற ஆராதனை. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா யோசிச்சு பாருங்களேன், நம்மளே வாய் திறந்து ஆண்டவர் எத்தனை பேர் அப்படி கேள்வி கேட்கறீங்க, ஆண்டவரை பார்த்து நான் கேட்டிருக்கிறேன், இப்ப சொல்லுங்க பாப்பா எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கிறீங்க,
ஒரு சின்ன தலவலி ஒரு சின்ன இழப்பு வேலை ஸ்தலத்துல பெரிய பிரஷர் வந்துட்டா போதும் ஆண்டவரே உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்துனா இருக்கிறீங்களா நீங்க இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறனே இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களே நான் அநேக நேரத்துல கேள்வி கேக்குறோம் திராணிக்கு மேலாக அவர் நம்மை ஒரு நாளும் சோதிக்க விட மாட்டார் ஆமென் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதுதான் கர்த்தர் அனுமதிப்பார் கெப்பாசிட்டிக்கு மேல ஆண்டர் பர்டன் வைக்க மாட்டார் பிரஷர் வைக்க மாட்டார் அப்படியே வச்சாலும் அதுல இருந்து தப்பித்து கொள்ளும் போக்கையும் அவர் உண்டு பண்ணுவாராம் கையை தட்டி ஆண்டருக்கு மகிமை செலுத்துவோமா எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை இழப்பு வந்தாலும் கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க சபைக்கு போறீங்க இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு அதெல்லாம் தாங்கி கொண்டு நீங்க உண்மையா துதிக்க வரீங்க பாத்தீங்களா அதுதாங்க முழுதோடு ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை அப்படி துதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் தான் உங்களுக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் ஆண்டவர் யோவ் வாழ்க்கையில செய்து முடிச்சார் அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் நான் எவ்வளவு நல்லா இருந்தேன் ஆண்டவரே எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறேன் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன்னு தன்னை அர்ப்பணித்தான் ஒரு நாள் வந்தது இழந்தது இரட்டத்தனையும் ஆண்டவர் திரும்ப தந்தாராம் உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார் எப்ப தெரியுமா எல்லாமே இழந்த பிறகும் என்னால இன்னும் முடியாது ஆண்டவரே என் பலனை நம்பி நான் இழந்துட்டான்பா இனிமேல் உங்க பலன் தான் ஆண்டவர சரணடைறீங்க பாத்தீங்களா அதுதாங்க முழு இருதயத்தோட ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை இரண்டாவது நான் என்ன சொன்னேன் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினார் நான் சொன்னேன் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அண்ணாள் வந்து ஆண்டவரை நோக்கி தான் அழுதாங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய் ஏன்னா அந்த கல்யாணம் ஆகிட்டு இந்த 10 மாசம் 9 மாசம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆண் மகனை அவர் எல்லாத்துலயும் நம்ம ஆளுங்களுக்கும் ஒரு என்ன இருக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஏல நல்ல காரியம் தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க அந்த ரெண்டு தம்பதியை பார்த்து அப்படி கேட்கும் போது இந்த ஆண் ஒருவேளை நல்ல காரியம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆண் மகனை காட்டிலும் அந்த பெண்மணிக்கு இருக்கிற வழி பயங்கரமான வழி அது உண்டாக்கும் நான் சொல்றது உண்மை தானே அம்மா மரம் உங்களை பார்த்து கேக்குறேன் யோசிச்சுக்கிறீங்க உண்மை அண்ணாளுக்கு அப்படிப்பட்ட வழிதான் உண்டாச்சு கடைக்கு போகும்போது நினைக்கிறேன் அண்ணால கையை நீட்டி பேசியிருப்பாங்க குழந்தை எல்லாம் அதை போறா பாரு அப்படின்னு பேசியிருப்பாங்க அவளுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும் தேவனுக்கு முன்பாக தன்னை பணிந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தா அண்ணாள் கேட்டது போலவே அண்ணாளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாராம் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வேண்டிக்கொண்ட காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்க கேட்டது ஒண்ணு ஆண்டவர் கொடுத்தது ஒண்ணு இருக்காது நீங்க உங்க மன விருப்பத்தின்படி நீங்க கேட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமென் ஆனா அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா ஒரு நாள் அவரை நோக்கி கூப்பிடணும் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் How is your personal relationship with Jesus today? உங்களுடைய வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஆண்டவரை ஆராதிப்பது என்பது ரொம்ப சந்தோஷம் குடும்பமாக ஆண்டவரை ஆராதிப்பது ரொம்ப சந்தோஷமான காரியம் பட் ஹவ் இஸ் யுவர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஒரு நாள் ஆண்டவரை துதிக்கிறீங்களா ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத புஸ்தகத்தை ஒரு நாளும் அவளை திறந்து வாசிக்கிறீங்களா பக்கத்துல பார்த்து கேளுங்க வாசிக்கிறீங்களா பிரதர் வாசிக்கிறீங்களா சிஸ்டர் நிறைய பேர் என்ன பார்த்து கேக்குறீங்க டே முதல்ல நீ வாசிக்கிறானு கேக்குறீங்கண்ணா பைபிளை மூடி 5 மாசம் பைபிளே மூடி வச்சுட்டு 1 வருஷம் பைபிளே திறக்காம கர்த்தர் என் கூட பேசினா எப்படி பேசுவாரு ஹலோ நான் சொல்றது புரியுதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் சில பேரோட நினைப்பு என்ன தெரியுமா ஆண்டவர் அப்படி இறங்கி வந்து டிவியில பாக்குற மாதிரி ரெட் ஷால் எல்லாம் போட்டு மகனே நான் வந்திருக்கிறேன் அப்படிலாம் பேசுவாரு அப்படிலாம் ஒரு நாள் பேச மாட்டார் எனக்கு தெரிஞ்சு 99% கொடுத்துருக்கிற வேத புஸ்தகத்தின் மூலமா தான் பேசுவார் நீங்க இதை திறந்தா கர்த்தர் உங்க கூட பேச ஆரம்பிப்பார் அவன் இது அநேக தடவை இந்த அதிகாரத்தை வாசிச்சிருப்பீங்க ஆனா என்னைக்கோ ஒரு நாள் மிக கஷ்டத்தோட நீங்க வாசிக்கும் போது ஒரு அதிகாரம் ஒரு வசனம் உங்களோட பேச ஆரம்பிக்கும் உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்திருக்கும் உங்களை அறியாமலே கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்திருக்கும் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்திருக்குது அதெல்லாம் கர்த்தர் உங்களோட நேரடியா பேசுகிற வார்த்தைகள் அவன் கர்த்தர் அப்படித்தான் பேசுவார் பைபிளை மூடி வச்சுட்டு கர்த்தர் பேசுறா எப்படி பேசுவார் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஆமே இரண்டாவது காரியம் சொன்னேன் அவரை நோக்கி கூப்பிடுற வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் மூன்றாவது காரியம் தாழ்மையோடு இருக்கும் போது 2 நிமிஷத்துல முடிக்க ஆசைப்படுறேன் முடிச்சுட்டேன் ரெண்டு பேர் சர்ச்சுக்கு போய் ஜோம் பண்ணாங்க ஒருத்த பரிசையன் ஒருத்த ஆயக்காரன் இந்த பரிசையம் போய் ஜோம் பண்ணா ஒரு நாள் அனைவரே நான் இப்படி இல்லை அப்படி இல்லை எனக்கு வர காஸ்ட்ல இருந்து ஒரு பங்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ஆயக்காரனை நான் போல இல்ல தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு பேசிட்டு இருந்தான் ஆனா அது பின்னாடி ஒரு ஆயக்காரர் தான்
வானத்தை கூட ஏறெடுக்க பார்க்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு ஆண்டவரே பாவியா இருக்கிற என் மேல கிருபையா இருங்கப்பா. சில நேரத்தில் நம்ம பண்ற ஜபம் புல்பீட்ல இருந்து ஆண்டவர் கூட வெளியே சர்ச்சை விட்டு வெளியே அமைச்சிரும். நம்மளை பெருமைப்படுத்தி அப்படி ஜோம் பண்றோம். ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை வாசிச்சான். எல்லாரும் எடுக்கிற இடத்துல அப்படி ஏழு மணி போமா. ஒரு அமெரிக்கன் சர்ச்சுக்கு வந்து வெள்ளையர்கள் ஆராதிக்கிற ஒரு சர்ச்சுக்கு வந்து ஒரு அமெரிக்கன் சர்ச்சுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஒரு பிளாக் பீப்புள் ஒருத்தன் போனானா அங்கே போனால் அவனை ஆண்டவர் ஆராதிக்க விடவே இல்லையா. அவன் மனசு உடைஞ்சு போய் வேற கேட் வழியாக வந்தால் அங்கேயும் தடுத்துட்டாங்களாம். எல்லாம் கேட்லேயும் ட்ரை பண்ணிட்டு என்னை விட மாட்டுறாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சர்ச் வாசலில் போயிட்டு ஓனு தேம்பி தேம்பி அழுதா ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தில் உண்டாகி ஆண்டவர் சொன்னாரா ஏன்ப்பா அழுதுட்டு இருக்கிற அப்படின்னா அவன் சொன்னான் ஆண்டவரே உண்மை ஆராதிக்க என்னை உள்ளே விட மாட்டானுங்க வெள்ளையர்கள் மாத்திரம் தான் ஆண்டவர் ஆராதிக்கணும்னு சொல்கிறானுங்க. அப்போ ஆண்டவர் அவன் ஷோல்டரை தட்டி கொடுத்து சொன்னாரா கவலைப்படாத பத்து வருஷமா என்னையே உள்ள உன்னாடி விட்டுருவானுங்க உள்ள அப்படின்னாரா. சில நேரத்தில் நம்ம பெருமைப்படுத்தி பண்ணுற ஜபம் சில நேரத்தில் ஆண்டவரே வெளியே தள்ளிடும். அப்படி இல்லைங்க அந்த ஆயக்காரனை போல மனசை திறந்து கொடுத்து அவர் தான் எல்லாம் அவர் தான் எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை போடுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் என்னோடு பேசினாருன்னு சொல்றவங்க மாத்திரம் வலதுகாரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். நான் ஜபிச்சு முடிச்சு முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் எப்போ செய்வார்னா ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் போது தாழ்மையுள்ள இருதயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது கர்த்தர் நிச்சயம் செய்வார்.